டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர். நாம் இன்னைக்கு அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸை பற்றி பார்க்கலாம். இது என்னன்னா, கழுத்து பகுதியில் வந்து கருப்பாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது தொட்டு பார்க்க லைட்டாக வெல்வெட் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபோல்டிங் ஏரியாஸ் பாடியில் எங்கெல்லாம் இருக்கோ அதெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தொடை இடுக்கு பகுதி மற்றும் அக்குள் ஏரியாவில் இந்த மாதிரி எடுத்துங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் வந்து பிளாக் ஆகுறது தான். இது வந்து நம்ம அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம். இது எந்த காரணங்களால் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் உண்டாகும். பிசிஓஎஸ் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருந்தாலும், பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கின்ல வந்துட்டு அவங்களுக்கு பிளாக்காக ஃபார்ம் ஆகும். வேறு என்ன காரணங்களை உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒபீஸாக இருக்காங்க அதாவது உடல் எடை அதிகமாக இருக்காங்க அப்படின்னாலும், டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். மெடிசன் சில மெடிசனில் வந்து ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் மற்றும் கருத்தடை மாத்திரைகள் இதெல்லாம் எடுக்கும் போதும் இந்த மாதிரியாக வந்து அவங்களுக்கு ஸ்கின்ல சேஞ்சஸ் வரும். சில வகை கேன்சர் அதாவது இன்டர்னல் ஆர்கன் கேன்சர், லங் கேன்சர் அதாவது லிவரு இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கனில் கேன்சர் வந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் தெரியும். இதை வந்து நம்ம ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தாலே இது சரியாகாது. என்ன காரணங்களால் உண்டாச்சோ அந்த நோய்க்கான நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்தா மட்டுமே இந்த லேயர் வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகி நார்மல் ஸ்கின் டோன் வரும். இல்லைன்னா அவங்களுக்கு இந்த இது வந்து ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு இது மறையாது. இந்த நோய்க்கு ரூட் காஸ் என்ன அப்படின்னு சரியான காரணத்தை கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இது முழுமையாக குணமடையும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி.